தலைப்புச் செய்திகள். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்த உயர்நிலை கூட்டம் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. நாட்டில் 40 நாட்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு 2 லட்சத்திற்கும் கீழ் பதிவு சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அனைத்து பகுதிகளிலும் அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி விநியோகம் செய்ய வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கருப்பு பூஞ்சை நோய் தாக்கத்தை ஆய்வு செய்ய 10 நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ஆன்லைன் வகுப்புகளுக்கான புதிய நெறிமுறைகள் வெளியிடப்படும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள யாஸ் புயல் நாளை பிற்பகல் ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்கும் வானிலை ஆய்வு மையம்